இரண்டாயிரத்து 2024 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் வரும் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலின் போது சற்று கவனக்குறைவாக இருந்ததால் திமுக ஆட்சியை அமைத்து விட்டதாக கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சராக செயல்படுகிறார் என விமர்சனம் செய்த அவர், ஆட்சி பொறுப்பேற்று 16 மாதங்களில் மக்களுக்கான எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என சாடினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, வரும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் வர வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். காரணத்தினால அந்த இடத்துக்கு திமுக வந்துட்டது. திமுக ஒண்ணு பெரும்பான்மையான இடத்துல வரல, வெறும் 125 இடத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்குது. 125 இடத்துல தான் ஜெயிச்சிருக்குது. எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டார்களே, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.